வணக்கம், முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம அகநானூற்றில் அமைந்த 94வது பாடலை பார்க்க போறோம். முல்லைத்திணை சார்ந்த இந்த பாடலை நண்பலூர் சிறுமேதாவியார் என்ற புலவர் பாடியிருக்கிறார். இப்போ பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு தலைமகன் தலைவிய நீண்ட காலமாக பிரிஞ்சிருக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, தலைவன் தொழில் காரணமாக பிரிஞ்சு போய் இப்போ தான் தலைவியை பார்க்கணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு நினைவு. காரணம், தலைவனுடைய வினை முடிஞ்சிருச்சு, அவன் போன வேலை முடிஞ்சிருச்சு. உடனே தேர்ப்பாகன்கிட்ட சொல்லி விரைவாக தலைவியை பார்க்க போகணும், நீ தேரை தயார்படுத்தி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் சொல்கிறான். அப்போது தன்னுடைய தலைவியை பற்றியும் தலைவியினுடைய நாட்டை பற்றியும் சில செய்திகளை அந்த தலைவன் இந்த தேர்ப்பாகன்கிட்ட சொல்கிறான். இந்த பாட்டு தலைவன் தேர்ப்பாகன்கிட்ட சொன்னதுன்னு சொல்கிறாங்க, தலைவன் தன்னுடைய நண்பன் அதாவது பாங்கன்கிட்ட சொன்னதாகவும் இரண்டு விதமாக சொல்கிறாங்க. இந்த பாட்டு எப்படி தொடங்குது அப்படின்னா, தேம்படு சிமய பாங்கர் பம்பிய என்பதாக தொடங்கி 14 வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இப்போ பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேர்ப்பாகனே, தலைவியினுடைய நாட்டில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய மரங்களில் தேன் கூடுகள் நிறைய இருக்குது. அதே மலையில் நிறைய முசுண்டை செடிகள் வெண்மை நிறத்தில் பூக்களை பூத்துருக்குது. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னா, அந்த முசுண்டை பூக்கள் வானத்தில் இரவு நேரத்தில் விண்மீன் வந்தது போல் இருக்குது. இந்த இரவு நேரத்தில் அப்படியான ஒரு காட்சி தென்படும். அப்படிப்பட்ட அந்த பகுதியில் ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவன் இருக்கிறான். அவனிடத்துல நிறைய ஆடுகள் இருக்குது. இரவு நேரத்தில் அந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய கையில் கொள்ளிக்கட்டையை வச்சுக்கிட்டு ஒளி எழுப்பிக்கிட்டு இருக்கிறான். என்ன காரணம் அப்படின்னா, அந்த இரவு நேரத்தில் குள்ளநரிகள் வந்து அந்த ஆடுகளை பிடிச்சிட்டு போயிடக்கூடாது, பிடிச்சி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், கையில் கொள்ளிக்கட்டையை வச்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த இடையன், அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையன், முல்லைப்பூவையும் தோன்றி பூவையும் ரெண்டையும் இணைச்சு ஒரு கண்ணியாக இரண்டு இரண்டாக இணைச்சி தன்னுடைய தலையில் பூவாக வச்சிருக்கிறான். அதாவது தலையில் பூ மாலை மாதிரி சூடி இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த இடையனுடைய ஒளி ஒரு பக்கம் கேட்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திணை பயிரிட்டிருக்கிறாங்க. அந்த திணைகளை இரவு நேரத்தில் சாப்பிட்றதுக்காக காட்டுப்பன்றிகள் வருமா. அப்போ அந்த காட்டுப்பன்றிகளை விரட்டுவதற்காக அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊதுகொம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி உண்டு. அதன் மூலமாக ஒளி கொடுப்பாங்க. இப்போ ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த இடையன் எழுப்புகின்ற அந்த சத்தமும், இந்த காட்டுப்பண்டிகிட்டிருந்து திணையை காப்பாற்றுறதுக்காக அங்கே இருக்கக்கூடியவர்கள் எழுப்புகின்ற அந்த ஊதுகொம்பினுடைய சத்தமும் ஒரே நேரத்தில் கேட்பதாக இருக்குது. அப்படிப்பட்ட ஊரை சேர்ந்தவள் தான் என்னுடைய தலைவி. அப்படிப்பட்ட அந்த ஒரு காட்டு உடையது, அந்த இப்படிப்பட்ட ஒரு காடை உடையதான் அந்த தலைவியினுடைய நாடு. அதனால் விரைவாக நீ என்ன பண்ணணும், அந்த தலைவியை நான் பார்க்கறதுக்காக வேகமாக இந்த தேரை நீ செலுத்தணும். அந்த தலைவி எப்படிப்பட்டவள்னு உனக்கு தெரியுமா? அன்பில் உள்ளம் கடந்தவ, என்னிடத்துல ரொம்ப அன்பு கொண்டவ, என்னோட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறவ, நல்ல அழகான சாயல் உடையவ, கருமை நிறத்தில் நிறைய கூந்தலை உடையவளாக இருக்கக்கூடியவள் தான் அந்த தலைவி. அவளை பிரிஞ்சு நீண்ட காலமாக நான் இருக்கிறேன், அவளை விரைவாக போய் நான் பார்க்கணும், அதனால் தேரை வந்து நீ விரைவாக செலுத்து அப்படின்னு தலைவன் தன்னுடைய தேர்ப்பாகன்கிட்ட சொல்வதாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. தலைவன் பாங்கன்கிட்ட சொல்கிறதாகவும் இந்த பாடலை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாட்டை முழுமையாக பார்க்கலாம். தேம்படு செமய பாங்கர் பம்பிய குவையலை முசுண்டை வெண்பூ குளைய வான் என பூத்த பால்நாள் கங்குள் மறுத்துரு தொகுத்த பரிப்புற இடையன் தன்கமல் முல்லை தோன்றியொடு விரையி வண்டுபடத் தொடுத்த நீர்வார் கண்ணியன் ஐதுபடு கொள்ளி அங்கை காய குறுநறி உளம்பும் கூறிருள் நெடுவிழி சிறுகன் பன்றி பெருநிறை கடிய முதைப்புணம் காவலர் நினைத்திருந்து ஊதும் கருங்கோட்டு ஓசையோடு ஒருங்கு வந்து இசைக்கும் வன்புல காட்டு நாட்டதுவே அன்பு கலந்து ஆர்வம் சிறந்த சாயல் இரும்பல் கூந்தல் திருந்தலை ஊரே என்பதாக அந்த தலைவியினுடைய ஊரை பற்றி இந்த தலைவன் தேர்ப்பாகன்கிட்ட சொல்லுவதும் விதமாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. ஒரு மிகச்சிறப்பான இந்த பாடலை நண்பலூர் சிறுமேதாவியார் அப்படிங்கிற ஒரு புலவர் பாடியிருக்கிறார். இந்த பாடல் ஒரு தலைவன் கூற்றாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தி. அந்த தலைவி மேலே தலைவன் கொண்ட அன்பு இந்த பாட்டின் மூலமாக நமக்கு தெரிய வருது. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும்.